அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா தாய் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இதை தாய் மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பச்சை குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பச்சை குழந்தைக்கு கூட அவங்களுடைய தாய், அதோட தாய் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது, எல்லா விஷயத்தையும் அந்த தாயே பார்த்துக்குருவாங்க. சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவங்களோட அந்த குழந்தையோட தாய் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதே போல தான் ஒரு மனுஷன் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் ஜெபிச்சு வந்தானா அவனுக்கு வேறு எந்த ஒரு மந்திரமுமே தேவை கிடையாது. சரிங்களா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்களை தான் தாய் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை பற்றி நம்மளுடைய முன்னோர்களான சித்தர் பெருமக்கள் வந்து சுவடிகளில் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அந்த சுவடியில் அப்படி என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். அதாவது, மகத்தான ரிஷி முனி தான் மறைத்த மார்க்கம் அப்பனே கூற கேளடா. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரஹணபவ என்றோதும் மானுடற்கு காலனும் நிற்கதிதானே பாரு குருவின் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் இதை ஒரு முறை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். மகத்தான ரிஷிமுனி தானும் மறைத்த மார்க்கம் அப்பனே கூற கேளடா. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரஹணபவ என்றோதும் மானுடற்கு காலனும் நிற்கதிதாயாமே பாரு குருவின் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த சுவடியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்போட விளக்கம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா மகத்தான ரிஷிமுனி மறைத்த மார்க்கம் அப்பனே கூற கேளடா. அதாவது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த புகழ்மிக்க ரிஷிகளும் முனிவர் பெருமக்களும் மறைச்சாங்க இந்த விஷயத்தை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக மறைச்சாங்க அப்படின்னா, இதை வந்து குரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் வந்து பாவிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைச்சாங்களாம். ஏன் மறைக்கணும் அப்படின்னு, ஏன் அந்த மந்திரம் பாவிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மந்திரத்தை பாவிகள் பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருந்தாலும் கிரகங்களால் கூட, அதாவது அந்த பாவ பலனை அளிக்கக்கூடிய கிரகங்களால் கூட அவங்கள நெருங்க முடியாதான், யமன் கூட அவங்க பக்கத்தில் வர முடியாதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால தான் பாவிகள் வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாவிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மறைச்சாங்களாம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் ஹ்ரீம் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காரு. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரஹணபவ என்றோதும் மானுடற்கு, அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரஹணபவ என்றோதும் மானுடற்கு காலனும் நிற்கதியாமே அப்படின்னு. அதாவது, இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வரும் மனிதருக்கு பார்த்தீங்கன்னா காலனும் நிற்கதியாமே, அதாவது காலனாலையும் பக்கத்தில் வர முடியாதான். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள்கிட்ட காலன் கூட பக்கத்தில் வர முடியாதான். இது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரு குருவின் பாதம் உண்மையே, குரு மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறார். அதாவது, நான் சொல்லக்கூடிய விஷயம் என் குரு மேலே சத்தியம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மனுஷன் ஜெபிச்சு வந்தான் அப்படின்னா காலன் கூட அவன் பக்கத்தில் வர முடியாது, இது வந்து என்னோட குருவினோட பாதம் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். அதாவது, நிறைய பேர்களுக்கு இந்த மந்திரத்தை ஜெபிக்க தரல, எந்த ஒரு மந்திரத்தையுமே சொல்லத்தரல. அதாவது, சும்மா ஏனோ தானோ நான் வாயில் மந்திரம்னு சொன்னால் அது வேலை செய்யுமான்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா, மந்திரத்தை எப்போதுமே மூச்சை அடக்கி மந்திரத்தை சொல்லிவிட்டு மந்திரம் சொன்ன பிறகு மூச்சை விடுங்க. அதாவது, மூச்சை இழுத்து
உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரம் சொன்ன பிறகு மூச்சை விடுங்க, சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மந்திரத்தை அதாவது இறைவனை மந்திர மேனியாக தரிசனம் பண்ணணும். நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் வெறுமனா வாய் அளவில் மட்டுமே வராமல் அந்த வரக்கூடிய அந்த மந்திரம் வந்து தெய்வத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கணும், அதாவது தெய்வத்தை உணரக்கூடியதாக இருக்கணும். முழுமையான தெய்வ பக்தியோடு தெய்வத்தை உணர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். வெறுமன மந்திரத்தை சொல்வதால் ஒரு பலனுமே கிடையாது, சரிங்களா. இப்போ இந்த மந்திரத்தை கூட நான் எப்படி சொல்லணும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல அமைதியாக இருக்கும்போது மந்திரத்தை சொல்லி பழகுங்க என்றைக்குமே, சரிங்களா. ஒரு ரொம்ப படபடப்பாக இருக்கும்போதோ அவசரமாக மற்ற வேலைகளை செஞ்சுட்டு வந்த உடனேயே மந்திரம் சொல்கிறது இது போலலாம் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் மந்திரம் சொன்னாலும் முதல்ல குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் பார்த்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு அதன் பிறகு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா தியானம் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுடைய மனசு ஒருநிலைப்படும். அப்படி ஒருநிலை மனசு ஒருநிலைப்படுறதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்களாம் பெரிய விஷயம் நினைக்க வேண்டாம். மனசு ஒருநிலைப்படுறது அப்படின்னா மனசு அமைதியாகிறது. மற்ற எந்த ஒரு மன அழுத்தமும் தொந்தரவும் இல்லாமல் மனசு அமைதியாகிறது, எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் மனசு அமைதியாகிறது தான் மனசு ஒருநிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ மனசு அமைதியான பிறகு அந்த முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை பூஜை அறையில் இருக்கும்போது சொல்லுங்கள். எப்பெல்லாம் உங்கள் இறைவன் முருகனை நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சக்தி முருகன் வந்து, சக்தி மைந்தன் முருகன் வந்து உங்கள் கூடவே வருவார். அந்த அளவுக்கு அபார சக்தி கொண்ட மந்திரம் இது. இதை நான் ஜபிக்கக்கூடிய முறையவும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் இரேம் ரேம் சரஹண பவ, இப்படித்தான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அதை விட்டுட்டு ஓம் இரீம் சரகணபவ, ஓம் இரீம் ரீம் சரகணபவ, ஓம் இரீம் ரீம் சரகணபவ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பலனுமே கிடையாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, சரிங்களா. மந்திரம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மெதுவாக சொன்னாலும் உணர்ந்து சொல்லணும், அப்போ தான் பலன் உண்டு, சரிங்களா. அதாவது நீங்கள் மந்திரம் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியெல்லாம் சத்தமிடணும், அது மட்டும் இல்லாமல் உடலெல்லாம் புல் அரிக்கணும், சில நேரங்களில் கண்ணீர் தண்ணியெலாம் வரணும், உடல் உச்சி மேலும் உடம்பெல்லாம் ஒரு வைப்ரேஷன் அதிர்வு மேலே ஒரு அதிர்வு ஏற்படணும். முதல் விஷயம் அந்த தண்டு வடத்தில் முதுகு தண்டு வடம் இருக்கு இல்லையா, அதிலலாம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படணும். மந்திரங்கிறது அப்படி சொல்லணும், சரிங்களா. மந்திரத்தை எப்போதுமே உணர்ந்து சொல்லணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது எத்தனையோ முருகர் கோயில் அந்த முருகர் சிலையை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. அந்த முருகர் சிலையை மனக்கண்ண மறுபடிக்கு ஞாபகத்தில் கொண்டு வாங்க. அப்படி ஞாபகத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கும்போது எப்படி இருந்தோ அந்த ஞாபகம் உங்கள் முன்னாடி வரும். அப்பம்போது அந்த சிலைக்கு முன்னாடி நீங்கள் இருந்து இந்த மந்திரத்தை ஜெபிப்பது போல தியானத்தில் அமர்ந்து மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா மெதுவாக ரொம்ப கத்தி சொல்லாமல் மெதுவாக வாய் அசைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மந்திரம் ஜபிக்கும் போதும் உங்கள் முன்னாடி அக்னியை வச்சு ஜபிங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கோவிலில் வந்து சூடத்தை பகுதி சாமி கும்பிடுங்கன்னு சும்மா சொல்ல கிடையாது, சரிங்களா. எதுக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதற்காக அந்த இடத்துல அக்னியை ஏற்றணும். சூடங்கிறது ஒரு கெமிக்கலு, சூடத்துக்கு மதிப்பு கிடையாது, அதில் உருவாகிற அக்னிக்கு தான் அங்கே மதிப்பு, சரிங்களா. அது வந்து விளக்காகவும் போடலாம், சரிங்களா. ஒரு மெழுகு திரியை கூட அங்கே ஏற்றலாம், கோவிலில் போய் ஒரு மெழுகு திரியை கூட நீங்கள் ஏற்றலாம். அந்த மெழுகு திரிக்கோ அந்த சூடத்துக்கோ மதிப்பு இல்லை, அதிலிருந்து வரக்கூடிய நெருப்புக்கு மட்டும்தான் மதிப்பு, சரிங்களா. சரி, எதற்காக தெய்வத்துக்கு விளக்கு போடுறோம், இல்லை சூடம் பற்ற வைக்கிறோம், இல்லை மெழுகு திரி ஏற்றுறோம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. நாம் ஒரு எந்த ஒரு விஷயமும் அக்னியில் அக்னிக்கு முன்னாடி நின்று மந்திரத்தை ஜெபிச்சோம் அப்படின்னா அது வெகு சீக்கிரம் 1 to 100 மடங்காக வேலை செய்யும், சரிங்களா.
அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறுமன மந்திரம் சொல்கிறத விட யாக குண்டம் வளர்த்து அக்னியில் அந்த மந்திரத்தை ஆவகனம் பண்ணோம் அப்படின்னா வெகு சீக்கிரம் சித்தி ஆகும். இப்போ உதாரணத்துக்கு காளி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா யாக குண்டம் வளர்த்து லட்சம் முறை செவிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வெறுமன 10,000 ஒரு அக்னியில் கொடுத்தோம் அப்படின்னா காளியோட தரிசனம் கிடைக்கும். சரிங்களா, எந்த ஒரு விஷயமும் வேகமாக நடக்கும். அக்னிங்கிறது ஒரு 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 புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோமே, அதாவது உங்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், யாரும் தவறாலாம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அப்படியாவது புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபோன் இருக்குது, இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, இன்னொரு ஊரில் ஒரு ஃபோன் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஃபோனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அக்னி, நெருப்பு. சரிங்களா, எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதல்களை இருந்தாலும் சரி, அக்னியை ஏற்றி அதாவது நெருப்பை உண்டு பண்ணி அந்த நெருப்பை பார்த்து மந்திரத்தை சொல்லுங்கள், நெருப்பை பார்த்து எந்த ஒரு வேண்டுதல்களையும் செய்யுங்க, வெகு சீக்கிரம் நடைபெறும். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச காரணம் சூடம் ஏற்றுனோம். ஆனால் நம்ம இப்போ ஏதோ நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூடம் ஏன் ஏற்றுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஏதோ சூடம் ஏற்றணும் அப்படின்னு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு சாமியை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஆனால் உண்மையான விஷயம் அக்னியை பார்த்து நம்ம சாமி கும்பிடணும், அதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா, இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறங்க, ரொம்ப ரொம்ப அரிய தகவலாக இருக்கும் இது. உங்களுக்கு உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு புதிய தகவலாகவும் இருக்கு நான் சொன்னது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப குருமார்களே சொன்ன அனுபவத்தில் பலன் அடைஞ்ச ஒரு விஷயம். யார் வேண்டுமானாலும் இதை சோதித்து பார்க்கலாம், அற்புதமான ஒரு விஷயம். அதனால் என்றைக்குமே மந்திரம் சொல்லுவதாக இருந்தாலும் சரி, தெய்வத்திடையே எதின் வேண்டுதல்கள் வைப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாந்திரிக காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒன்றும் விளக்கு உங்களுக்கு முன்னாடி ஏற்றி வைங்க, இல்லை அப்படின்னா கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது போல் பண்ணுங்கள். மெழுகுதிரி கூட தாராளமாக ஏற்றலாம். சரிங்களா, அதெல்லாம் எந்த விதமான தவறுமே கிடையாது. இந்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அரிய விஷயம். சரிங்களா, இது கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். சும்மா சொல்கிறதால அதை நீங்கள் வந்து ஏனோ தானோ சும்மா காதில் வாங்கிட்டு போகக்கூடாது. சரிங்களா, என்றைக்குமே ஏட்டுச்சுரைக்கு என்றைக்குமே கறிக்கு உதவ போகிறது கிடையாது. நம்ம வந்து அதை பயன்படுத்தி அனுபவபூர்வமாக உணரும் போது தான் அது வந்து பயன்பெறும். மாந்திரியும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா வெறுமன வாயில் இப்படி இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா உங்களால் ஓட்டிட முடியுமானா கிடையாது. நீங்கள் அதை ஓட்டி பார்த்தா அதை ஓட்டி பழக பழக தான் உங்களுக்கு அது வரும். சரிங்களா, அதே போல் தான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னா அதை வெறுமன காதில் கேட்பதோடு நிறுத்தாமல் அதை செயலில் காட்டுங்க, அதை பிரயோகம் பண்ணி பலனை அனுபவிக்க பாருங்கள். இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.